ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டுகெதர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கருப்புளுந்தில் தோசை மாவு. அதே தோசை மாவை வந்து நம்ம குழிப்பணியாரமாகவும் செஞ்சுக்கலாம். கருப்புளுந்து குழிப்பணியாரமாவு ரெண்டும் ஒரே தான், 2-in-1 தான். இப்போ அதுக்கு தேவையானது, நான் ஒரு இட்லி அரிசி வந்து ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி, எந்த பச்சரிசியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் அல்லது ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு, அப்படி அதுவும் தெரியல அப்படின்னாக்கா ஒரு 4 விரலில் நீங்கள் சும்மா எடுத்து போட்டாலே போதும். வெந்தயம் நிறைய சேர்க்கையில் குழிப்பணியாரமும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் கருப்பு உளுந்து வந்து 3/4 கப் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் 1/4 கப்பை வந்து 3 தடவை மெஷர் பண்ணால் எனக்கு 3/4 கப் வந்துடும், 3/4 கப்பு. அதுக்காக நான் 1 கப்பில் வந்து 1/4 கப் வந்து 3 கப்பாக போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே இதில் 3/4 கப் எடுத்துக்கோங்க கருப்புளுந்து. இப்போ நம்ம கருப்புளுந்தை வந்து ஊற வைக்க போகிறதில்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் டைரெக்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இன்னும் வாஷ் பண்ணக்கூட இல்லை. நான் கிரைண்டரில் போடையில் அப்போ வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வந்து நம்ம அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். இப்போ அரிசி அதெல்லாம் நல்லா ஊறி வரையில் நம்ம வந்து இதை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து உளுந்தை வந்து டைரெக்டாக தான் போட போகிறோம், உளுந்தை வந்து நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. இப்போ நான் கிரைண்டரை வந்து இட்லி மாவுக்கு போட்டு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நான் இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மொதல் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 2 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கருப்புளுந்தை வந்து போடணும். நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டு வச்சுருக்க கருப்புளுந்து, ஊற வைக்காத கருப்புளுந்து, இதை வந்து நல்லா போட்டுக்கலாம். போட்டவுடனே உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் வரும், ஏன்னா இது ஊறல்ல, அதனால் சவுண்ட் அதிகமாக வரும். ஆனால் 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா நுரத்தள்ளி வந்துடும். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு 7 நிமிஷத்தில் காமிக்கிறேன், நல்லா நைஸாக ஆயிடுச்சு அதுக்காட்டியுமே. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, அதான் இட்லி அரிசி, பச்சரிசி, வெந்தயம், இது மூணையுமே நம்ம அந்த மாவோடே நம்ம சேர்த்து அப்படியே ஆட்டிக்கலாம். நீங்கள் வந்து உளுந்து தனியாக அரிசி தனியாக ஆட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உளுந்து வந்து கொஞ்சம் அறப்பட்டதுக்கப்புறமேட்டே நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துலே உளுந்து நல்லா அறப்பட்ட உடனே அரிசி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட்டிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மாவாட்டிக்க வேண்டியதான். உங்களுக்கு எப்பொழுதும் யூஸ்வலாக ஆகிற டைமை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், ஏன்னா கருப்புளுந்து சீக்கிரமாகவே அறப்பட்டுரும். இப்போ இது நல்லா நைஸாக ஆட்டிருச்சு. இப்போ நான் அதை ஒரு டப்பர்வேர் டப்பாக்கு மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அப்படியே கிரைண்டர்லேயே சேர்த்து கலக்கிடுவேன். நீங்கள் எப்படி வந்து அதை வந்து கலக்குவீங்களோ அதே மாதிரி கலக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இது நம்ம குழிப்பணியாரத்துக்கும் எடுத்துக்கிறதுனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் இனிப்பு குழிப்பணியாரம் தான் பண்ணுவேன். இனிப்பு குழிப்பணியாரம் ஜஸ்ட் இந்த மாவு வந்து நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோசை கன்சிஸ்டன்சிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த திக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சலாம் வேணாம், வெள்ளத்தை வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அந்த வெள்ளத்தை வந்து அந்த மாவில் சேர்த்து அப்படியே நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்றுனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு குழிப்பணியாரம். இதுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதோட இந்த டப்பர்வேர் டப்பாவில் வச்சு நான் மூடி வச்சிட்றேன். இப்போ நைட்டு நான் இதை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்குறேன், எப்படி புளிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த கருப்புளுந்துக்கும் அதுக்கும் நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழிப்பணியாரத்துக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வேணும், தோசைக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்புளுந்து சேர்க்குறதுனால ப்ரோட்டீன் சத்தும் நல்லா கிடைக்கும். நார்மல் தோசையை விட இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.